திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி ரெட்டியார் சத்திரம் ஒன்றியம் கொத்தப்புள்ளி ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இ பெரியசாமி தலைமையில் புதிய ஊராட்சி மன்ற கட்டிடத்தை திறந்து வைக்க வருகை தந்த அமைச்சர் அவர்களை ஊர் பொதுமக்கள் மற்றும் ஊராட்சி மன்றம் சார்பில் ஜண்டை மேளத்தோடு உற்சாகத்துடன் வரவேற்றனர். மேலும் மரக்கன்றுகள் நட்டு இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று விழா பேருரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி, திட்ட இயக்குநர் திலகவதி, ரெட்டியார் சத்திரம் ஒன்றிய பெருந்தலைவர் சிவகுருசாமி, கொத்தப்புள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் சுந்தரி அன்பரசு, துணைத் தலைவர் ரங்கசாமி மற்றும் அரசு அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள் என பெருந்திரளானோர் சந்திப்பதன் நோக்கம் நம்முடைய அரசின் சார்பாக மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்கள் அறிவித்த தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்த திட்டத்தை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி மேற்கு தாலுகா பகுதியில் எவ்வளவு பேருக்கு கிடைக்காமல் இருக்கின்ற மனுவை ஆய்வு செய்திருப்பார்கள், அதில் எவ்வளவு பேருக்கு கிடைக்கிறது என்ற விவரமும் நமக்கு தெரிவிப்பார்கள். அதற்காகத்தான் இந்த மனுவை நாம் பெற்று நாம் அவர்களுக்கு உதவி செய்ய முயற்சி செய்கிறோம். அடுத்ததுபடியாக நம்முடைய முதியோர்களுக்கு உண்மையிலே 60 வயதை தாண்டி மாமா